வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் குரூப் டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரான மேக்ஸ் ஷிஃப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2018 குரூப் டி எக்ஸாம் நடந்தது, அதோட கொஸ்டின் பேப்பரான ஒவ்வொரு ஷிஃப்டாக நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் செப்பரேட் வீடியோ சீரீஸாக கவர் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோவில் 18th September கேட்கப்பட்ட மேக்ஸ் கேள்வி, ஷிஃப்ட் 1 மேக்ஸ் கேள்வி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி part 1 நம்ம பார்த்துட்டோம், இது part 2. ஏன் நம்ம 2 பிரிக்கிறோம்னா, பிகாஸ் 25 questions வித் எக்ஸ்ப்ளனேஷனோட பண்ணும்போது நியர்லி 1 hour பக்கம் வந்துடுது. ஸோ நம்ம 30 minutes ஃபஸ்ட் பார்ட் ஆகவும் 30 minutes செகண்ட் பார்ட் ஆகவும் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் x² - x - 1 = 0, then the equation whose roots are alpha by beta and beta by alpha. So in the type of questions la vande namakku oru equation kuduthuruvaanga, and the equation la vande adoda roots kana alpha and beta va namba kandupidikkanum, and then alpha and beta vechi oru namba equation form pannum. In the question la irukka twist enna na, namakku and roots oda value va ஆல்ஃபா பை பீட்டா அண்ட் பீட்டா பை ஆல்ஃபான்னு கொடுத்துட்டாங்க. நிறையா சம்ஸில் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ஃபைன் த ஈக்குவேஷன் அப்படின்னு மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம சிம்பிளாக x² - sum of roots x plus product of roots = 0 நம்ம கண்டுபிடிச்சலாம். இதில் சம் ஆஃப் ரூட் அப்படிங்கிறது வந்து -b/a, அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது தான் சம் ஆஃப் த ரூட்ஸ். அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸுங்கிறது வந்து ஆல்ஃபா பீட்டா, அதாவது இந்த ரூட், இந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆல்ஃபா அண்ட் பீட்டாவை தான் இந்த சம் ஆஃப் ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் சொல்லுவோம். ஆல்ஃபா அண்ட் பீட்டா =c/a வரும். பட் நமக்கு இந்த க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டாவும் கண்டுபிடிக்கணும். ரூட்ஸாக நமக்கு ஆல்ஃபா பை பீட்டா அண்ட் பீட்டா பை ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சம் ஆஃப் த ரூட்ஸில் வந்து நம்ம ஆல்ஃபா பை பீட்டா பீட்டா பை ஆல்ஃபான்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது வரும். சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ண வேண்டியது வரும். ஓகேங்களா, இது மட்டும்தான் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இருக்க ட்விஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் இருக்க ரூட்ஸ்லாம் கண்டுபிடிக்கலாம். x² - x - 1 = 0. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ், சம் ஆஃப் த ரூட்ஸ் =α + β = -b/a. இப்போ -b/a வந்து பிஏ, அதாவது இந்த ரூட் ஈக்குவேஷனுங்கிறது வந்து ax² + bx + c = 0. கிளியர்? ஸோ இப்போ பிங்கிறோட வேல்யூ வந்து -1, ஏங்கிறோட வேல்யூ வந்து 1. அப்போ -1 - 1 = 1 அண்ட் தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் = α × β. α × β வந்து c/a, சியோட வேல்யூ -1, ஏயோட வேல்யூ 1. -1/1 = -1. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? சம் ஆஃப் த ரூட்ஸ் கிடச்சிருக்கு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கிடச்சிருக்கு. நமக்கு புதுசாக ஒரு ரூட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதாவது ஆல்ஃபா பை பீட்டா பீட்டா பை ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. இதோட சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, இதோட ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நியூ ரூட்டுங்கிறது வந்து ஆல்ஃபா பை பீட்டா and beta by alpha. So that is sum of the roots. புதுசாக கொடுத்துருக்க வேல்யூட சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு α² + β² / α × β வருமா? இப்போ நமக்கு ப்ரீவியஸாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தெரியும், ஆல்ஃபா இன்டூ பீட்டா தெரியும். ஸோ
நமக்கு தெரிஞ்ச கொஷினை வச்சு தெரிஞ்ச வேல்யூ வச்சு நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது நமக்கு மைனஸ் ஒன்னுன்னு தெரியும், சாரி ப்ளஸ் ஒன்னுங்கிறது தெரியும், ஆல்ஃபா இன்டூ பீட்டாங்கிறது வந்து ஒன்னுன்னு தெரியும், மைனஸ் ஒன் சாரி. ஸோ இப்போ நம்ம இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். லைக் இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் நம்ம மாற்ற முடியுமா? அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா பை ஆல்ஃபா இன்டு பீட்டான்னு எழுதலாமா? அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி. இதை தான் நம்ம இந்த டேர்ம் இங்கே இருக்குது. ஸோ இந்த டூ ஏபி இந்த பக்கம் போணுச்சுன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி, இதுதான் நம்ம இந்த பக்கம் எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தெரியும், வேல்யூ ஒன், மைனஸ் டூ இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா மைனஸ் ஒன் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா மைனஸ் ஒன். அப்போ இங்கே வேல்யூ என்ன வரும்? மைனஸ் த்ரீன்னு வருமா? அண்ட் தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் சிம்பிள், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா பை பீட்டா இன்ட்டு பீட்டா பை ஆல்ஃபா, ஸோ கேன்சல் ஆகிடும், அப்போ ஒன்னு வரும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஒன், சம் ஆஃப் த ரூட்ஸுங்கிறது வந்து மைனஸ் த்ரீ. நம்ம முன்னே சொன்ன மாதிரி தான் இந்த ஃபார்முலா தான் நமக்கு புதுசாக ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கிடச்சிருக்கு? மைனஸ் த்ரீன்னு கிடச்சிருக்கு. அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸுங்கிறது வந்து ஒன்னுன்னு கிடச்சிருக்கு. இதை அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, டி ஆன்சருங்களா? கிளியர். சில நேரத்தில் ஃபைன் த ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி டைமில் ஜஸ்ட் சம் ஆஃப் த ரூட்ஸ் நீங்கள் கொடுத்துருக்க ரூட் ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிச்சி அதை நீங்கள் டைரெக்டாகவே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசாக ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு டூ எஸ் தென் ப்ராக்கெட் எஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன? இப்போ நம்ம இந்த வேல்யூவை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்ப்போம். அதாவது இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டேர்மில் தானே இருக்குது. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ எஸ் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ எஸ் பி ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் டூ எஸ் சி ப்ளஸ் எஸ் ஸ்கொயரா. ஸோ இப்போ காமனான டேர்ம், அதாவது ஜஸ்ட்டு ப்ளஸ் தானே நடுவில் இருக்குது, ஸோ அதனால் அப்படியே எஸ் ஸ்கொயர் ஒன் டூ த்ரீ ஃபோர், நாலு எஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஃபோர் எஸ் ஸ்கொயர். இப்போ ஏபிசி எல்லாமே காமனாக ஒரு சைடு எடுத்துக்கலாம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். அடுத்து டூ ஏஎஸ் டூ எஸ்பி டூ எஸ்சின்னு இருக்குது. அப்போ டூ எஸ்ங்கிறது வந்து நம்ம காமனாக எடுக்க முடியுமா? அண்ட் மைனஸ் சிம்பிள் எல்லாத்துக்குமே வந்து காமனாக இருக்குது. ஸோ மைனஸ் வெளியே எடுத்துட்டு டூ எஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி நம்ம எழுதலாமா? கிளியர், ஓகேங்களா? இந்த டேர்ம் மட்டும் டூ எஸை காமனாக எடுத்துக்கிறோம் அண்ட் மைனஸ் சிம்பிளும் காமனாக வெளியே எடுத்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு போடுறோம். நமக்கு ஆல்ரெடி இஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு டூ எஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்முக்கு நம்ம டூ எஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டூ எஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபோர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எஸ் ஸ்கொயர்னு மாறுமா?
இப்ப 4a ஸ்கொயர் 4x ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு ரிசல்ட்டன்ட்டா என்ன நிக்குது? a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + c ஸ்கொயர் தான் நிக்குது. சோ ஆன்சர் இஸ் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + c ஸ்கொயர். d இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கிளியர்? சோ இதுவும் ரொம்ப ஈஸி சம் தான். எக்ஸ்பேண்ட் பண்றோம், காமனா டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துட்டு வரோம். அண்ட் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி நமக்கு ஈஸியாக இங்கே வருது. இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி கேன்சல் பண்ணால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம நீட்டாக பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வரும். எந்த இடத்துலையும் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தோம்னா நமக்கு ஈஸியாகவே ஆன்சர் வந்துடும். சூஸ் த மிஸ்ஸிங் டிஜிட் எக்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் ஃபார் த நம்பர் 987x54. ஸோ அரௌண்ட் 987,000 தான் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 6 கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 6. ஸோ அப்போ இங்கே எக்ஸ் டேர்ம் இந்த ஆப்ஷன்லேருந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன், 6 வந்து 2×3 இந்த டிவிசிபிலிட்டியில் செக் பண்ணலாமா? ஸோ 2 டிவிசிபிள் பண்ணோன்னா ஈவன் நம்பராக இருக்கணும். ஈவன் நம்பராக இருக்குது, அப்போ 2 டிவிசிபிள் ஆகும். 3 ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆகும்னா அந்த நம்பர் சம் ஆஃப் ஆல் டிஜிட் டிவிசிபிள் பை 3 இருக்கணும். லைக் சே இப்போ வந்து ஒரு 33 நம்பர் வந்து செக் பண்ணோம்னா, ஸோ 3 + 3 ஓகேங்களா, இந்த நம்பர் டிவிசிபிள் பை 3 இருக்கணும்னா 3 + 3 + 3 சம் ஆஃப் ஆல் டிஜிட் டிவைடட் பை 3 வரணும். 9/3, ஸோ இட்ஸ் டிவிசிபிள் பை 3, கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 3. அப்போ இந்த நம்பர் டிவிசிபிள் பை 3. அதே மாதிரி தான் இந்த கண்டிஷன் நம்ம செக் பண்ண போகிறோம். 9 + 8 + 7 + x + 5 + 4. ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம செக் பண்ணோம்னா நமக்கு 33 + x வருமா? இப்போ இந்த 33 வந்து 3 டிவிசிபிள் ஆகும், பட் இங்கே எக்ஸ் டேர்ம்னு ஒரு வேல்யூவை நம்ம இன்க்ளூட் பண்ணி ஆகணும். அப்போ இந்த இடத்துல 0 இன்க்ளூட் பண்ணலாம், 3, 6, 9 இந்த நம்பரில் ஏதோ ஒன்று இன்க்ளூட் பண்ணலாம், கம்ப்ளீட்லி இந்த நம்பர் டிவிசிபிள் பை 6 இருக்கும். ஸோ அப்போ கிவன் ஆப்ஷனில் பார்த்தோம்னா நமக்கு 3 மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ரிமைனிங் 5 கேன்சல் ஆகிடும், 2, 1 இதெல்லாம் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் இஸ் பி. நம்ம இந்த நம்பர் கூட 3 ஆட் பண்ணோம்னா 36 வரும். இது வந்து கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 3. ஸோ நமக்கு ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம 3 போட்டோம்னா த நம்பர் வில் பி கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 6. அடுத்த க்வெஸ்சன், இஃப் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஆர் இன்க்ரீஸ்ட் பை 8% அண்ட் 12% ரெஸ்பெக்டிவ்லி, then by what percent does the area of the rectangle increases? First, ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இந்த ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத், லென்த் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 8% இன்க்ரீஸ் ஆகுது. பிரெத்துங்கிறது வந்து 12% இன்க்ரீஸ் ஆகுது. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுங்கிறது வந்து L × B தானே ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். இப்போ நமக்கு ரெண்டு இன்க்ரீஸ் இருக்குது, சக்சஸிவ் இன்க்ரீஸுங்களா? அப்போ A + B + A × B பை 100 ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியுமா? ஸோ ஏங்கிறது வந்து 8%, பிங்கிறது 12%, 18 × 12 / 100, 20 + 96 / 100, 20 + 0.96 வருமா? அப்போ 20.96% இஸ் த இன்க்ரீஸ் இன் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 20.96%. ஆன்சர் இஸ் சி. கிளியர்? ஒருவேளை இந்த இடத்துல ஒரு இன்க்ரீஸ் இருக்குது, ஒரு டிக்ரீஸ் இருக்குது, அதாவது -12% டிக்ரீஸ் இருக்குன்னா அந்த நேரத்தில் 8 − 12 + 8 × -12 / 100 இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வரலாம். கிளியர்? அடுத்தது, தெர் ஆர் 4 நம்பர்ஸ் இன் எ செட், த மீன் ஆஃப் 3 ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் 9, வேர் ஆஸ் த மீன் ஆஃப் 3 லார்ஜஸ்ட் 1 இஸ் 11,
what is the range of the data set? So first thing kuduthirukku pathuna mean ஒரு நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு நாலு நம்பர் இருக்குது, அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி இந்த நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த நம்பரில் ஃபஸ்ட்டு மூணோட மீன் வேல்யூங்கிறது வந்து 9, அடுத்த மூணோட ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் ஓகேங்களா, இது அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். அடுத்த மூணு லார்ஜஸ்ட் ஒன்ஸ் ஓட மீன் வேல்யூங்கிறது வந்து 11 கொடுத்துட்டாங்க. இதில் ரேஞ்ச் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு டேட்டா செட் ஓகேங்களா, ஏபிசிடிங்கிறது வந்து ஒரு டேட்டா செட். ரேஞ்ச்னா என்னன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீன், மீடியன், மோடு, ரேஞ்ச். ஸோ இந்த டேர்ம்லாம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ மீனுங்கிறது என்ன, ஒரு வேல்யூ, ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குன்னா, ஸோ 1, 2, 3, 4, 5 இது வந்து ஒரு டேட்டா செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. இதோட டோட்டல் ஆவரேஜ் தான் வந்து மீன். அடுத்து மீடியன் அப்படிங்கிறது வந்து இந்த செட்டு, இந்த டேட்டா செட்டுக்கு சென்டரில் எந்த நம்பர் வருதோ அதுதான் மீடியன். கிளியர், அதுதான் வந்து ஸோ சென்ட்ரு வேல்யூ, அதுதான் வந்து நம்ம மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மோடுங்கிறது வந்து ஒருவேளை இந்த டேட்டா செட்டில் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதில் ரிப்பீட்டட் நம்பர்ஸ், எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கோ அதை தான் மோட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 3ங்கிறது 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, 4ங்கிறது 2 தடவை, பட் 5ங்கிறது 3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ இந்த டைப் ஆஃப் டேட்டா செட்டில் மோடுங்கிற வேல்யூ வந்து எந்த நம்பர் மேக்ஸிமம் டைம் ரிப்பீட் ஆகுதோ, மேக்ஸிமம் டைம் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் மோடு. அப்போ இந்த டேட்டா செட்டுக்கு மோடுங்கிற வேல்யூ 5. அடுத்து ரேஞ்ச், ரேஞ்சுங்கிறது வந்து ஒரு டேட்டா செட், இந்த டேட்டா செட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த டேட்டா செட்டில் ஹையஸ்ட் நம்பர் மைனஸ் லோயஸ்ட் நம்பர். ஹையஸ்ட் நம்பருங்கிறது என்னது 5, லோயஸ்ட் நம்பருங்கிறது வந்து 1 = 4. ஸோ அப்போ இந்த டேட்டா செட்டோட ரேஞ்சுங்கிறது வந்து ஹையஸ்ட் நம்பர் மைனஸ் லோயஸ்ட் நம்பர் ஓகேங்களா. இது இந்த ஆர்டர்லேயே இருக்குன்னு அவசியம் இல்லை, இன்க்ரீஸிங்கில் இருக்கலாம் இல்லை ஷஃபிள்டாக கூட இருக்கலாம். அந்த டேட்டா செட்டுக்குள்ளார இருக்க ஹையஸ்ட் நம்பர் மைனஸ் லோயஸ்ட் நம்பர் தான் ரேஞ்ச். ஸோ இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 4 செட்டு இருக்கு, 4 நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த 4 நம்பர் தான் ஒரு செட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஏபிசி, ஸோ நம்ம இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதோட மீன் வேல்யூவாக நமக்கு என்ன சொல்கிறாங்க, 9 சொல்கிறாங்க. அப்போ 5/3 வருமா கரெக்டாக. அடுத்து லார்ஜஸ்ட்டு 3 ones, பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி இதோட மீன் வேல்யூவாக 11 சொல்கிறாங்க. அப்போ பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி பை 3 = 11 கரெக்டாக. ஸோ இப்போ நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி = 27 வரும், அண்ட் தென் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டிங்கிறது வந்து 33 வரும். ஸோ ரெண்டு சம்மையும், ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே நமக்கு தெரிய வேண்டியதுன்னு பார்த்தோம்னா, ரேஞ்ச்னா என்ன, ஹையஸ்ட் நம்பர் மைனஸ் லோயஸ்ட் நம்பர், லோயஸ்ட் டிஜிட் நம்பர். ஸோ நம்ம இன்க்ரீஸிங் ஆர்டரில் எடுத்திருக்கோன்னு சொல்லிட்டோம். அப்போ இது லோயஸ்ட் நம்பர், இது ஹையஸ்ட் நம்பரா. ஸோ நமக்கு ஏ அண்ட் டிங்கிற வேல்யூ தெரிஞ்சாகணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம மைனஸ் பண்ணோம்னா இந்த பி அண்ட் சி கேன்சல் ஆகும், பி அண்ட் சி கேன்சல் ஆகுமா. அப்போ ஏ மைனஸ் டிங்கிறது வந்து 33 - 27 = 6, மைனஸ் 6 வரும். அண்ட் டி மைனஸ் ஏங்கிறது தானே கரெக்டான ஆர்டர். ஸோ ஹையஸ்ட் நம்பர் மைனஸ் லோயஸ்ட் நம்பர் இஸ் 6. ஸோ ஆன்சர் வில் பி 6. இந்த டேட்டா செட்டுக்கு கொடுத்துருக்க டேட்டா செட்டில்
அதோட ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா 6. ஸோ இந்த ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கிளியர்? அடுத்து போடோமாஸ் பிரின்சிபல் பிரகாரம் 22 - 23 - 24 - 27 - 25 - 30. ஸோ இதை போடோமாஸ் பிரின்சிபல் பிரகாரம் நம்ம சால்வ் பண்ணலாம். 24 - 27 - ஸோ இந்த பார் போடோமாஸில் ஃபஸ்ட்டு நம்ம பாரை தான் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். இந்த பார் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு -5 வேல்யூ வரும். அப்போ 27 - 5 வந்து என்ன வேல்யூ வரும்? சாரி, மைனஸ் இந்த மைனஸ், ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு -5, அவுட்டரில் -5 இருக்குது. அப்போ 27 + 5 வரும், அப்போ 32 -24. ஸோ 24 - 32 வந்து நமக்கு -8 வரும். அண்ட் தென் 23 - -8 வந்து 23 + 8 22 - ஸோ 23 + 8 வந்து 31, 22 - 31 வந்து -9. ஸோ ஆன்சர் இஸ் -9. கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாரை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம். பாரை சால்வ் பண்ணும்போது -5 வரும். 27 - -5 வந்து 27 + 5 மாறும். ஸோ அங்கேருந்து நம்ம ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா ஃபைனல் ரிசல்டன்ட் ஆன்சர் இஸ் -9. இன் எ கிளாஸ் தெர் ஆர் 9 பாய்ஸ் அண்ட் சம் கேர்ள்ஸ். இன் எ டெஸ்ட் த மீன் ஸ்கோர் அப்டைன் பை த பாய்ஸ் வாஸ் 13, while the mean obtained by the girl was 15. If the overall average was 14.28, what was the total number of students in a class? So, முதல்ல 9 boys இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க and some girls. So, அப்போ girls ஒரு கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லலை. இந்த 9 boys-ஓட டெஸ்ட் ஆவரேஜ் மீன்னு பார்த்தோம்னா நமக்கு 13 வருது. அண்ட் தென் கேர்ள்ஸ், சம் கேர்ள்ஸ்க்கு வந்து 15 ஆவரேஜ் வருது. இந்த ரெண்டு பேரோட டோட்டல் ஓவரால் ஆவரேஜ்னு பார்த்தோம்னா 14.28. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பாய்ஸோட டோட்டல் மார்க்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாய்ஸோட டோட்டல் மார்க்ஸ் நம்ம கண்டுபிடிக்க மீன் இன்டூ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸா 13 - 9 நம்ம போடலாமா? அப்போ 13 - 9 வந்து 117. அடுத்து பாய்ஸ்க்கு நமக்கு தெரிஞ்சது, கேர்ள்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம்? சம் கேர்ள்ஸ், ஸோ கேர்ள்ஸ் தான் எத்தனை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கேர்ள்ஸை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் இன்டூ 15, ஸோ ஆன்சர் 15x வந்து கேர்ள்ஸோட டோட்டல் மார்க்ஸ். டோட்டல் ஆவரேஜ், ஓவரால் ஆவரேஜுங்கிறது வந்து 14.28 கொடுத்துட்டாங்க. இந்த 14.28 வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் மார்க் ப்ளஸ் கேர்ள்ஸ் மார்க் பை எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டோட்டல் மார்க்ஸ் பை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டோட்டல் மார்க்ஸுங்கிறது வந்து 117 + 15x அண்ட் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது வந்து 9 + x, ரைட்? கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். 14.28 - 9 + x ஈக்குவல் டு 117 + 15x. ஸோ 14.28 - 9 பண்ணோம்னா 9 + 17 + 5x =
and then x term thaniya eduthukalam normal term indha pakkam 128.52 minus 117 equal to 15 15x minus 14.28x 15 minus 14.28 ingiradhu vandu 0.72x varum and then 128.52 minus 117 ingiradhu vandu so 52 okayla 52 so the answer vandu 52.11 x ஓட வேல்யூங்கிறது வந்து 152 by sorry 1152 by 72 சோ நமக்கு ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா 72 342 சோ நோட்ல 6 போடலாமா 6 போட்டா 2 43 0 so வேல்யூங்கிறது வந்து 6 அப்ப கேர்ள்ஸோட வேல்யூ நமக்கு என்ன தெரிஞ்சது டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க 16 பேர் இருக்காங்க கொஸ்டின்ல நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கிளாஸ் ஒரு கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க அப்ப 9 பாய்ஸ் பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ் பாய்ஸுங்கிறது வந்து 9 கேர்ள்ஸ் வந்து 16 அப்ப டோட்டலா 25 மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த கிளாஸ்ல 25 பேர் இருக்காங்க ஸோ ஆன்சர் இஸ் 25 கிளியர் அடுத்து இஃப் 686 இஸ் டிவைடட் இன் டு 4 பார்ட்ஸ் இன் ப்ரப்போர்ஷன் 1/2 2/3 இஸ் டு 3 இஸ் டு 4 ஸோ இந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க இதை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம் சாரி நார்மல் ரேஷியோவாக மாற்றிக்கலாம் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத ஸோ இதை நம்ம எல்சிஎம்னு எடுத்துட்டோம்னா 1/6 வருங்களா சாரி இந்த 2 3 6 வரும் அப்போ 3:4:18:24 கரெக்டா ஓகே கிளியரா அண்ட் தென் இப்போ டோட்டல் ரேஷியோட வேல்யூங்கிறது வந்து 7+8 9+49 வருதா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் என்னங்கிறதா கேள்வி ஃபஸ்ட் பார்ட்டுங்கிறது வந்து 3 அப்போ 686ங்கிறது வந்து டோட்டல் ருபீஸ் இந்த ருபீஸை தான் 4 பார்ட்டாக பிரிக்கிறாங்க அதில் முதல் பார்ட் மட்டும் என்னன்னு கேட்குறாங்க தென் 3/49 போட முடியுமா ஸோ 3/49 போட்டால் ஈஸியாக 7 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும் 7 டேபிள் 9 8 அண்ட் தென் அகைன் 7 டேபிளில் போட்டோம்னா 4 ஸோ 14 × 3 வந்து 42 இஸ் தி ஆன்சர் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டுங்கிறது வந்து 42 ருபீஸ் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபைண்ட் சிஐ ஆன் ருபீஸ் 50,000 at 12% per annum for 6 month compounded quarterly ஸோ இங்கே ஹோல் நம்பராக தான் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு ஷார்ட் கட்டலுமே ஃபார்முலாலையும் நம்ம ஈஸியாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார்முலான்னு பார்த்தோம்னா நமக்கு குவார்டர்லிக்கு கொடுத்துருக்காங்க அப்போ ப்ரின்சிப்பல் இன்ட்டு 1+ ரேட் பை 400 இன்ட்டு 4 × டைம் கரெக்டா ஸோ இங்கே டைமுங்கிறது வந்து 6 மந்த் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது 1/2 தான் நம்ம போடணும் பர்சன்ட் ஆனம்ங்கிறது வந்து 12% ஸோ 12% வந்து அப்படியே சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ப்ரின்சிப்பலுங்கிறது வந்து 50,000 × 1+12/400 4 × 1/2 கரெக்டா ஸோ ஸ்கொயர்னு வரும் அண்ட் தென் இங்கே வந்து கேன்சல் பண்ணால் நமக்கு 3 வருமா ஸோ அப்போ 50,000 × 103/100 ஸ்கொயர் 50,000 × 103/100 அண்ட் 103/100 ஸோ கேன்சல் பண்ணலாம்
இப்போ நம்ம 103 ஸ்கொயர் என்னன்னு தெரியணும். 103 103 379 0601 ஸோ 10609 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 45 35. ஸோ நம்ம ஆன்சர் எவ்வளோ வருது, அதாவது காம்பவுண்டட் குவார்டர்லிக்கு போட்டோம்னா டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது வந்து 53,045 வருது. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 50,000 நம்ம மைனஸ் பண்ணோம்னா 3045 இஸ் தி இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் என்ன, 3045 ருபீஸ். கிளியர்? வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆன் சால்விங் 7 பவர் 95 மைனஸ் 3 பவர் 58? ஸோ யூனிட் டிஜிட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பர்டிகுலர் டிஜிட்டுக்கு நம்ம யூனிட் டிஜிட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 7 பவர் 1ங்கிறது வந்து 7, 7 பவர் ஸ்கொயருங்கிறது வந்து 9 யூனிட் டிஜிட்டாக வரும். அதே மாதிரி 7 பவர் 3க்கு வந்து 3 வரும், 7 பவர் 4க்கு வந்து 1 வரும். அண்ட் தென் அடுத்து 3 கொடுத்துருக்காங்க. 3 பவர் 1ங்கிறது வந்து 3, 3 பவர் ஸ்கொயர் வந்து 9, 3 பவர் 3 இஸ் 7, 3 பவர் 4 இஸ் 1. ஸோ அப்போ நம்ம இந்த வேல்யூக்கு, ஸோ 95, 7 பவர் 95 இருந்துச்சுன்னா அங்கே யூனிட் டிஜிட் என்னவா வரும், 4 டைம்ஸ்க்கு வந்து தானே அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது, மறுபடியும் சைக்கிளுக்காக வருதா. ஸோ அப்போ 95/4 நமக்கு ரிமைண்டர் என்னவா வரும், 3ங்கிறது ரிமைண்டர் வரும். லைக் 2, 1, 3 ரிமைண்டர் வந்து 3 வரும். ஸோ ரிமைண்டர் 3னு வரும்போது அதோட யூனிட் டிஜிட்டுங்கிறது வந்து 3. 7 பவர் 95 யூனிட் டிஜிட்டுங்கிறது வந்து 3. அடுத்து 3 பவர் 58. ஸோ இங்கே அதே மாதிரி தான், 4 டைம்ஸ்க்கு ஒரு தடவை சைக்கிளுக்காக வருது. அப்போ 58/4 1, 4 ரிமைண்டர் வந்து 2னு வரும். ஸோ ரிமைண்டர் 2னு வரும்போது அதோட யூனிட் டிஜிட் 9. ஸோ 3 பவர் 58 யூனிட் டிஜிட் 9. இப்போ நம்ம இந்த இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா சம்வாட் முன்னாடி எத்தனை டிஜிட் வேணால் வந்திருக்கலாம், ஓகேங்களா, இந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் தானே இருக்குது, எப்படி இந்த நம்பர் தான் கிரேட்டஸ்ட் நம்பராக வரும், இது ஸ்மாலஸ்ட் நம்பராக தான் வரும். ஸோ இது நம்ம மேலே போட்டுக்கலாம். அண்ட் தென் 3 பவர் 59 வந்து கீழே வச்சுக்கலாம். 3 மைனஸ் 9 போடும்போது நம்ம ஜஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல மட்டும் இப்படியே சால்வ் பண்ணிவிட்டு 3 மைனஸ் 9, ஸோ -6னு வரும் அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணி 6-ஐ ஆன்சராக போடவே கூடாது. அந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணுவோம். பிகாஸ் இந்த மாதிரி டேர்மில் இருக்கும் போது, ஸோ பக்கத்தில் கடன் வாங்குமா, அப்போ எக்ஸ் கிட்டேருந்து கடன் வாங்கும் போது இங்கே 1னு வருமா, 13 மைனஸ் 9ங்கிறது வந்து 4னு வருமா, அப்போ யூனிட் டிஜிட் இஸ் 4. கிளியர்? ஸோ டைரெக்டாக நம்ம யூனிட் டிஜிட் கண்டுபிடிச்சிட்டோமே, அதில் மைனஸ் பண்ணி -6, ஸோ 6ன்னு இருக்கு, இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் போட்டுறாதீங்க. க்வெஸ்சனை பார்த்தோம்னா நமக்கு 7 பவர் 95 இருக்கு, ஸோ இந்த நம்பர் பிக்கர் நம்பராக தான் இருக்கும். தென் பக்கத்துலேருந்து கடன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மைனஸ் பண்ணும்போது. ஸோ 13 மைனஸ் 9 இஸ் 4. ஸோ 4 இஸ் தி யூனிட் டிஜிட். The length of one side of rhombus and one of the two diagonals are 6 cm each. Then area of the rhombus. So rhombus எடுத்துக்கலாம். A, B, C, D. So இப்போ இதோட ஒரு சைடும் கொடுத்துருக்காங்க, ஒரு டயகனல் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் ஒன் சைடு, ஒன் ஆஃப் இட்ஸ் டூ டயகனல், ஒன் ஆஃப் த டூ டயகனல் 6 சென்டிமீட்டர் ஈச். அப்போ நம்ம ஏபியை வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஏபியோட வேல்யூவாக நம்ம 6 எடுத்துக்கலாம். சென்டர் பாயிண்ட்டுங்கிறது வந்து ஓ. ஏசி, ஏபி, ஏசி இது ரெண்டுத்தையுமே நம்ம 6 சென்டிமீட்டராக எடுத்துக்கலாம். இங்கே நமக்கு ஒன் சைடு கொடுத்துருக்காங்க, ஒன் டயகனல் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏசியை வந்து 6ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பைத்தகோரஸ் தியரம் பிரகாரம் சால்வ் பண்ணோம்னா
triangle AOB ये मट्टो consider पनी कलां triangle AOB इंदे triangle मट्टो consider पनी इंदे value वा नमक कंडबड़ी करां अदाव दो OB ये नमक कंडबड़ी करां clear नमक के AO अंगर दे तेरियो AO अंगर दे बंदे so AC अंगर दे बंदे 6 आर इंच ना AO अंगर दे बंदे 6 by 2 पे AO अंगर दे बंदे equal to 3 अदे मरी OC अंगर दो 3 दां clear இப்போ நம்ம OB ஐ கண்டுபிடிக்கிறோம் OB ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு பைதகோரஸ் தியரம் பிரகாரம் AO ஸ்கொயர் பிளஸ் OB ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் கரெக்ட்டா சோ இப்போ நமக்கு என்ன தெரியும் AOங்கற வேல்யூ தெரியும் 3 3 ஸ்கொயர் பிளஸ் OB ஸ்கொயர் ABங்கிறது வந்து 6 6 ஸ்கொயர் சோ OB ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 மைனஸ் 9 அப்ப OB ஸ்கொயர் வேல்யூ இஸ் 27 OB வேல்யூ என்ன வரும் சோ 3 into 3 into 3 சோ இது மட்டும்தான் ஒரு ஸ்கொயர் டம் அண்ட் 3 அப்ப OBங்கிறது வந்து 3 OBங்கிறது 3 னா BDங்கிறது அந்த என்டைர் டயகனல் 2 into 3 root 3 யா அப்ப 6 root 3ங்கிறது வந்து another diagonal value ஒரு டயகனல் வேல்யூங்கிறது வந்து 6 இன்னொரு டயகனல் வேல்யூ 6 ரூட் 3 ஏரியா ஆஃப் ரோம்பஸ் ஏரியா ஆஃப் ரோம்பஸ் ஏரியா ஆஃப் ரோம்பஸ் வந்து ஆஃப் இன்டு டி ஒன் இன்டு டி டூ ஸோ ஆஃப் இன்டு 6 இன்டு 6 ரூட் 3 சால்வ் பண்ணோம்னா நமக்கு 18 ரூட் 3 கிடைக்கும் ஸோ ஆன்சர் இஸ் 18 ரூட் 3 கிளியர் Next sum. The ratio 75 is to 125 in its simplest form is written as romba romba easy 75 is to 125 enna varum 3 is to 5 avladhaan simple answer 3 is to 5 dhaan answer adutha if p is 15 years old now q will be 26 years old after 26 years what is the ratio of their percentage ஸோ இங்கே நமக்கு ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பி இன்னொருத்தர் கியூ பியோட வயசுங்கிறது வந்து 15 வருஷம் கொடுத்துட்டாங்க அவரோட வயசு 15 வயசு ஆகுது கியூவோட வயசுங்கிறது வந்து 6 வருஷத்துக்கு அப்புறமா 26ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இங்கே பிரசன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இவருக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்கும் 26 மைனஸ் 6ன்னு வருமா அப்போ 20 தானே பர்சன்டேஜ் 20ங்கிறது தானே பர்சன்டேஜ் அப்போ ரேஷியோன்னு பார்த்தோம்னா 3:4 ஸோ பி இஸ் டு கியூங்கிற ரேஷியோ வந்து 3:4 ஆன்சர் இஸ் பி கிளியர் ஸோ சம்ஸ்லாம் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மிஸ்டேக்ஸை சரி பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க